வணக்கம், பேங்கிங் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேர் லெண்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பீனல் சார்ஜஸ், நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம், சில பேர் அனுபவிச்சிருக்கலாம். பேங்க் வந்து லோன் எடுத்துகிட்டு பேங்க் வந்து அதிகமாக சார்ஜஸ் போட்டிருக்காங்க, அதிகமாக எதுக்கு அதிகமாக பிடிச்சிருக்காங்க, என்ன எதுக்கு அந்த சார்ஜ் பிடிச்சாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்திருக்கலாம் ஒரு கன்ஃபியூஷனில். பட் ஆர்பிஐ வந்து அந்த மாதிரி வந்து பேங்க்கு தங்களோட கஸ்டமர்ஸ்க்கு போடக்கூடிய சார்ஜஸ்க்கும் பீனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா லோன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் நம்ம லோன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம், மற்ற சர்வீஸ் சார்ஜஸ் பற்றி பார்க்க போகிறதில்ல. ஸோ லெண்டிங்கில் ஒரு பேங்க் வந்து லெண்ட் பண்ணும்போது என்னென்ன பீனல் இன்ட்ரெஸ்ட், என்னென்ன சார்ஜஸ் போடுவாங்க அப்படின்றது நம்ம பேங்க் வெப்சைட்லேயும் எல்லா இடத்துலையுமே தெரிய வரும். ஸோ கரண்ட்டாக என்ன ப்ரெசண்ட்டாக என்ன போயிட்டுருக்குன்னா, பீனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓவர் அண்ட் அபோவ் அப்ளிகபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஒரு லோன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது சார்ஜ் போடணும் அப்படின்னா பீனல் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மேலே பீனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெனால்ட்டி வந்து போடுறாங்க. ஸோ பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டாக போடுறாங்க எதுக்குன்னா, டிஃபால்ட் அண்ட் நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் சாங்ஷன்டு. ஸோ ஒரு லோன் வந்து சாங்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லோன் வந்து பேங்க் வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், விதிமுறைகள் இருக்கும். அந்த விதிமுறைகளை பின்பற்றாமலும் அல்லது வந்து அந்த விதிமுறைகளுக்கு மீறி இருந்தாலோ, இல்லைனா வந்து லோனு கட்டாமல் இருந்தாலோ, ஏதாவது டிஃபால்ட் இருந்தாலோ, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து பேங்க்கு பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டாக போடுறாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக இன்ட்ரெஸ்ட்ல விட இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போடுறாங்க, வட்டியாகவே பெனால்ட்டியாக போடுறாங்க. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, அதை ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாக ஆர்பிஐ ரிவ்யூ பண்ணிட்டு சார்ஜஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி சார்ஜஸ், பெனால்ட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கிரெடிட் டிசிப்ளின் தான் கொடுக்கணுமே தவிர, அது பேங்க்குக்கு வந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேட்டிங் அல்லனா ஒரு ஒரு பைசா சம்பாதிக்கிற டூலாக இருக்கக்கூடாது, ஒரு சம்பாதிக்கிற விஷயமா இருக்கக்கூடாது, சரிங்களா? ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்றத ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ அதன் கீழே வந்து சில கைட்லைன்ஸஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா லெண்டிங்கில் பீனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது, ஒன்லி பீனல் சார்ஜஸ், அதாவது பெனால்ட்டியை வந்து சார்ஜாக தான் போடணும், ஒன் டைம் சார்ஜாக தான் போடணுமே தவிர இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஹையராக வச்சு பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டியை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டாக போடக்கூடாது, பட் ஒன் டைம் சார்ஜாக தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னா கேபிட்டலைசேஷன், அதாவது சார்ஜை வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா முன்னாடி வந்து பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போடும்போது அந்த பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி வரும், அது கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ அதை கட் பண்ணுறதுனால இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங், ஒரு லோன் கொடுத்துட்டாங்க, அந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங் மெக்கானிசம் வந்து எந்த ஒரு அஃபெக்ட்டும் ஆகாது, அதை டச் பண்ண தேவையில்ல. பட் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி சார்ஜாக தனியாக போட்டுக்கணும். ஸோ காம்பவுண்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங் அது தனியாக போய்கிட்டு இருக்கும், சார்ஜ் தனியாக போட்டுக்கணும். ஸோ இதனால் அது அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட போர்டு அப்ரூவ்டு பாலிசி வந்து ஒன்று கிரியேட் பண்ணும், இது ரிகார்டிங்காக வந்து ஒரு போர்டு அப்ரூவ்டு பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடக்கூடிய சார்ஜஸ் இருக்குதா, பெனால்ட்டி சார்ஜாக போடணும்னு சொல்லியாச்சு, பட் இந்த மாதிரி போடக்கூடிய சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்கணும், எந்த ஒரு அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரீசனபிளாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமென்சுரேட்டாக இருக்கணும், அதாவது ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும். ரொம்ப அது என்னடா இவ்வளோ சார்ஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியாமல் இருக்கக்கூடாது, எல்லா விதமான பப்ளிக்கும் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி டிஸ்கிரிமினேட்ரி இருக்கக்கூடாது, அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் சார்ஜஸ் வேறு, அதே மாதிரி பர்டிகுலர் ஒரே ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு லோனுக்கு வேறு வேறு சார்ஜ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரே கைட்லைன்ஸாக தான் இருக்கும், சார்ஜஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும், எந்த ஒரு டிஸ்கிரிமினேட்டரி மெத்தடும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரீசனபிளாக இருக்கணும், கம்பன்சுரேட்டாக தான் ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும். ஸோ இதில் இன்னொரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சார்ஜ் வந்து இண்டிவிஜுவல் பாரோவர், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பாரோவர் பிஸ்னஸ் லோன் அல்லாத லோன் ஏதாவது ஒன்று வாங்கியிருக்காருனா
அவருக்கு போடக்கூடிய சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. எதை விட அதிகமாக இருக்கக்கூடாதுன்னா, ஒரு நான் இண்டிவிஜுவல் பாரோவர் அதே டைப் ஆஃப் லோன் எடுத்திருக்காருன்னா அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்டிகுலர் லோன் டைப்பில் வந்து அது டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்கக்கூடாது. அதாவது வேற வேற மாதிரியும் கொஞ்சம் ஏற்றி கொஞ்சம் இறக்கி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா ஒரு டிஸ்கிரிமினேட்டரி இல்லாமல் பர்டிகுலர் லோன் டைப்பில் பர்டிகுலர் லோன் ப்ராடக்டில் இருக்கணும். அந்த சார்ஜ் வந்து ஏற்றத்தை வேற வேற சார்ஜஸாக ஏற்றத்தளவு இல்லாமல் இருக்கணும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஒரு நான் இண்டிவிஜுவல் அது சாரி ஒரு இண்டிவிஜுவல் பாரோவர் ஒரு இண்டிவிஜுவல் பாரோவர் வந்து லோன் பிஸ்னஸ்க்காக அதை பிஸ்னஸ்க்காக லோன் எடுக்காம அது தவிர நான் பிஸ்னஸுக்காக லோன் எடுத்து அதுக்கு சார்ஜஸ் ஏதாவது போடணும்னா அது வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. எதை விட அதிகமாக இருக்கக்கூடாதுன்னா, ஒரு நான் இண்டிவிஜுவல் பாரோவர் அதே பர்பஸ்க்காக லோன் ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த குவாண்டம் இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ லோன் எவ்வளோ பேங்க் சார்ஜஸோ அந்த குவாண்டம் வந்து குவாண்டம் அதே மாதிரி பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அக்ரிமெண்ட்லேயே மென்ஷன் ஆகிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சாங்ஷனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லையும் அது வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். பேங்கோட சாங்ஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயும் அது மென்ஷன் ஆயிருக்கணும். அந்த சார்ஜஸும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கணும், லோன் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் ஆயிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேங்கோட வெப்சைட்லேயே மென்ஷன் ஆயிருக்கணும். அந்த சார்ஜஸ் அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஒரு ஒரு லோனுக்கு ஒரு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், பட் அந்த சார்ஜஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வெப்சைட்ஸ்லேயும் வந்து மென்ஷன் ஆயிருக்கணும். ஸோ இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு கைட்லைன்ஸ்லாம் வந்து அப்ராப்ரியேட் ரிவிஷன்ஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாருமே வந்து அப்ராப்ரியேட் ரிவிஷன்ஸ் பண்ணி அவங்களோட போர்டு அப்ரூவ்டு பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுன்ட்ருக்காங்க. எப்போ இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா 1st January 2024 எல்லா புது லோனுக்கு ஆல் நியூ லோன்ஸ் அண்ட் ரினியூவல் லோன்ஸ் அதாவது ரினியூவல் பண்ணக்கூடிய லோன்ஸு புது லோனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் லோன்ஸ் ஆன் த சேட் டேட்டு அதாவது ஃப்ரம் January 1, 2024 அன்னைக்கு போடக்கூடிய நியூ லோன்ஸ் அன்னைக்கு ரினியூவல் ஆகக்கூடிய லோன்ஸ் அன்னையிலேருந்து என்ஹான்ஸ்மெண்ட் ஆகக்கூடிய லோன்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். எக்ஸிஸ்டிங் லோன்ஸுக்கு ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆன லோன்ஸ் ஆல்ரெடி ரினியூவல் ஆன லோன்ஸு அதே மாதிரி ஆல்ரெடி என்ஹான்ஸ்மெண்ட் ஆன லோன்ஸில் இருக்குல்ல அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அடுத்த ரிவ்யூ பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்த ரிவ்யூ எப்போ இருக்கோ அல்லது அடுத்த ரினியூவல் எப்போ இருக்கோ அல்லது 6 months from 1st January இதில் மூணில் விச்சிஸ் இயர்லியரோ அன்னையிலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிரும். அதாவது இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகணும் எப்போ இருந்துன்னா 1st January 2024 இம்ப்ளிமெண்டேஷன் ஆகணும். எந்தெந்த லோன்ஸ்னா 1st January 2024 புதுசாக ஓப்பன் பண்ணுற லோன்ஸு அன்னையிலேருந்து ரினியூவல் ஆகக்கூடிய லோன்ஸு அன்னையிலேருந்து வந்து என்ஹான்ஸ்மெண்ட் ஆகக்கூடிய லோன்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து அன்னையிலேருந்து ஓப்பன் ஆயிரும். பட் அன்னைக்கு முன்னாடி இப்போ டிசம்பர்லேயே ஒரு லோன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, டிசம்பரில் ஒரு லோன் ரினியூவல் ஆயிருக்கு, டிசம்பரில் ஒரு லோன் வந்து இப்போ நவம்பரில் ஒரு லோன் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் ஆயிருக்குன்னா அந்த லோனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எப்போனா ஒன்று நெக்ஸ்ட் ரிவ்யூவில் இருக்கணும், அடுத்த ரிவ்யூவில் இருக்கணும், அல்லனா அடுத்த ரினியூவல் டேட்டில் ஆகணும், அல்லது 6 months அதாவது 1st January 2024 இந்த மூணு கேட்டகிரியில் விச்சவரிஸ் இயர்லியர் வருதோ அதுக்கு வந்து அந்த லோனுக்கு வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.